அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியாகிருக்கக்கூடிய ஃபர்ஹானா திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த ரிவ்யூவை பாருங்கள். சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் தன்னுடைய கணவர், குழந்தைங்க, அம்மா அப்பான்னு ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஃபர்ஹானா. தன்னுடைய குடும்பத்தோட பொருளாதார சுச்சுவேஷன் காரணமாக கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போயணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில், ஐடி கம்பெனியாக கால் சென்டர் நீங்கள் என்ன வச்சுக்கலாம், அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே 56565 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணால் ஆண்கள் பெண்கள்கிட்டையும் பெண்கள் ஆண்கள்கிட்டையும் ஃபோனில் என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க நுழையிறாங்க. ஸோ அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு ஒரு ஃபோன் கால் மூலமாக ஒருத்தரோட நட்பு ஏற்படுது. அந்த நட்பு ஒரு கட்டத்தில் அளவு கடந்து ரொம்ப டீப்பாக போகுது. அந்த நட்பு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஆபத்தாகவே மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனை ஐஸ்வர்யா ராஜேஷ், அதாவது ஃபர்ஹானா, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் அந்த ஃபோன் காலில் மிரட்டக்கூடிய அந்த நம்பர், இது எல்லாத்தையும் ஃபர்ஹானா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. 56565 சாட்டுங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஹானா அப்படின்ற இஸ்லாமிய பெண் கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சரியாக பண்ணி ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டர் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஸ்க்ரீனில் நல்லாவே உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அம்மாவா, வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியாகணும் அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், நடை உடை பாவனைனு எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். ஜித்தன் ரமேஷ், ரொம்ப நாளுக்கு பிறகு அவர் அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. எல்லா பெண்களும் சே, இப்படி ஒரு கணவர் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர். அவரும் ரொம்ப சைலண்ட்டாக இயல்பாக அந்த கேரக்டரை சிறப்பாக பண்ணி கொடுத்து போயிட்டார். செல்வராகவன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான குரலில் பேசிகிட்டு போயிருக்காரு. சரி, முக்கியமான குரலில் அது முக்கியமான ரோலில் வந்துட்டு போயிருக்காரு. பார்த்திங்களா, எனக்கே ரோல் ஆகுது. மற்றபடி இந்த படத்தில் வந்து அனுமோல், ஐஸ்வர்யா தத்தா, கிட்டு, சக்தின்னு லிமிட்டட் நடிகர்கள் மட்டுமே வந்திருக்காங்க. நீ தான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெருசாக பட்ஜெட் எதுவும் செலவழிக்காமல் ஒரு வீடு, மெட்ரோ, ரயில், இந்த ஆஃபீஸ்னு அதுக்குள்ளேயே இந்த மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாம் அவ்வளோவா பார்த்து பழகாத ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில் தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படத்தையுடைய ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருது. பட் அந்த ஸ்லோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த படம் கடைசி வரை உங்களுக்கு போர் அடிக்காமல் என்கேஜ் பண்ணுது. படத்தினுடைய டிஓபி எடிட்டிங் இதான் நல்லா இருந்தது. குறிப்பாக படத்தோட டிஓபி பற்றி சொல்லியாகணும். ஏன்னா அந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் அந்த ஏரியல் வியூ, லேண்ட்ஸ்கேப்பு, அந்த இன்டீரியர், அந்த வீடு, அந்த சந்துக்குள்ளே போய் போய் காட்டுறது அப்படின்னு சினிமோகிராஃபி கோகுல் நல்லாவே பண்ணியிருந்தார். ஜஸ்டின் பிரபாகர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டீமும், எடிட்டிங்கும், ஆர்ட் ஒர்க்னு அவங்களுடைய பங்களிப்பை அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தோட முதல் பாதி முழுக்கவே கொஞ்சம் அளவுக்கு அதிகமான உரையாடல் காட்சிகள் நிறைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த உரையாடல்கள் நமக்கு போர் அடிச்சிருமோ அப்படின்னு நினைக்கும்போது அதில் வரக்கூடிய ரசனையான வசனங்கள், அந்த உரையாடலை மட்டும் இல்லாமல் அந்த காட்சியவே ரொம்பவும் அழகாக்கியிருக்கு. மனுஷபுத்திரன், சங்கர் தாஸ், நெல்சன் இவங்க மூவர் கூட்டணியில் தான் வசனங்கள் உருவாகியிருக்கு. எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. நீ சொன்ன அந்த வார்த்தையோட நிமிஷத்தை கடந்து போகாதபடி உரைய வச்சுருக்கேன். நான் இந்த காலை கட் பண்ணிட்டா அடுத்த இதில் பேசுகிறவன் குரல் வழியாகவே உன்னை தடவி பார்ப்போம் அப்படின்னு நிறைய வசனங்கள் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கும் அந்த வசனங்கள் ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கத்தில் உரையாடல் காட்சிகள் நிறைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் குறையாத மாதிரியே கதையை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. செல்வராகவன் பல மணி நேரமாக முகத்தை காட்டாமல் குரல் வழியாகவே பேசிட்டு கடைசியாக அவருடைய முகத்தை காமிச்சது நல்லா இருந்தது. ஐடி கம்பெனியில் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க செய்யக்கூடிய மோட்டிவேஷன், 5656 ஐடியா, இதெல்லாம் இந்த படத்தோட பார்க்கும்போது நல்லா இருந்தது. கலரை கேட்டால் காட்டணும்னு அர்த்தம், சைஸை கேட்டால் காட்டணும்னு அர்த்தம். வீட்டில் தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. அதே நேரத்தில் படத்தில் நிறைய லாஜிக் ஓட்டைகள், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய காட்சி அமைப்புகள், ஸ்டீரியோடைப் கதாபாத்திர வடிவமைப்புகள், கிளிஷியவான சில சீன்ஸ், இதையும் நாம் பார்க்க முடிஞ்சது. இந்த காலகட்டத்திலையும் இஸ்லாமிய வீடுகளில் பெண்களை ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இஸ்லாமிய வீடுகள் அப்படின்னாலே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் அமைதியாக இறுக்கமான மனநிலையோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்தினது மட்டும் கொஞ்சம் முரணாக இருந்தது. செல்வராகவனுடைய அந்த தயாலான் கேரக்டர் எப்படி ஃபர்ஹானாவை கண்டுபிடிச்சாரு, ஃபஸ்ட் அந்த தயாலான் யார் அப்படின்னு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க. யார் இவங்களாம், இதில் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம கூட நமக்கு துணையாக இருக்கிறவங்க நம்மகிட்ட மனசு விட்டு பேசினாலே இங்கே பாதி பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு படக்குழு சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த ஃபர்ஹானா சில குறைகள் இருந்தாலும் அதை படத்தை பெருசாக பாதிக்காமல் ஒரு நல்ல டீசன்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் குழந்தைகளோட இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
ஒரு 3 நிமிஷம் லேட்டாக போங்க, அல்லது டைட்டில் கார்டு முடிஞ்சோன்னு போங்க. ஏன்னா அந்த டைட்டில் கார்டு போடும்போது வரக்கூடிய சீன் வேற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க.